ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ மழை சீசனுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டெம்ப்டிங்காகவும் இருக்கும். வாங்க, எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன காலிஃப்ளவர் தான் இது. அதை வந்து நம்ம நல்லா சூடான தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற புழுவெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா வந்துடும். இப்போ அதை நம்ம வந்து இந்த மாதிரி கேரட் சீவுறதில் சீவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம கொடமிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முக்கால் கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க, கால் கப்பு அரிசி மாவு. இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அதில் சேர்த்துருங்க. சாப்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட நீங்கள் வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தா போதும். கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பைண்டிங் ஆகும். நீங்கள் ஸ்பூனில் கலக்கும் போது அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நான் தூவிட்டு நல்லா மறுபடி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றவே கிடையாது. நம்ம வெங்காயம், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி நம்ம போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. ஒன்றுன்னா போட்டுடலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிற நேரத்துக்குள்ளார நம்ம இதை செஞ்சிடலாம். பாலை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை செய்ய ஆரம்பித்தோம்னா டக்குன்னு நம்ம காஃபி போட்டு முடித்த கையோடு இதை நம்ம கொடுத்துடலாம். ரொம்பவே குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நம்ம வடை தட்டி கூட போட்டுக்கலாம். உருண்டையாக போடாமல் வடை மாதிரி தட்டி கூட போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக எம்மியாக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா செவக்க வந்து டீப் ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். சிம்மில் வைக்கணும் ஸ்டவ்வை. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ள வேகாமல் போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம எதையுமே நம்ம வந்து காய்கறிகளை வேக வைக்கலை, ஜஸ்ட் சுடுதண்ணியில் போட்டு மட்டும்தான் நம்ம காலிஃப்ளவரை எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா ஸ்நாக்ஸும் ரெடியாக எல்லா உருண்டைகளுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. நல்லா சுட சுட மழை நேரத்தில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையிலெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு இதில் நீங்கள் கேரட் கூட சேர்த்து செய்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நியூ இயர்க்கான கிவ்அவே வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ அந்த கிவ்அவேயில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.